கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மூன்று முறை பிதாவான தெய்வம் பரலோகத்திலிருந்து சத்தமிட்டு பூமியிலே கேட்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார், அவருக்கு பாராட்டுகளை வெளிப்படையாக தெரிவித்தார். அந்த மூன்று அனுபவங்களை நம்முடைய வாழ்வின் பிரயோஜனத்திற்காக தியானிக்க போகின்றோம். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 3:13-17 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க போகின்றோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்புவோம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறை ஆண்டவர் இயேசுவுக்கு பரலோகத்திலிருந்து வெளிப்படையான சாட்சியும் பாராட்டும் கிடைத்தது இந்த இடம்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. ஞானஸ்நானம் பெறும்படி இயேசு கிறிஸ்து வந்த பொழுது யோவான் ஸ்நாபகன் அவரை தடை செய்தான். நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது, நீரல்லவா எனக்கு ஞானஸ்நானம் தர வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இல்லை, நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதியில் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நீ எனக்கு தடை செய்யாதபடி இப்பொழுது இடம் கொடு என்று சொல்லி தண்ணீரில் இறங்கி யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகனுடைய கையினாலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின பொழுது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இயேசுவின் மேல் கடந்து வந்தார். அந்த வேளையிலே பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சர்வலோகத்தின் பிதாவானவர் தமது சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிரங்கமான சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. இன்று அன்பானவர்களே, எப்பொழுது பரலோக பிதாவானவரிடத்திலிருந்து ஒரு பகிரங்கமான சாட்சியை, ஒரு பாராட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் பொழுது. அல்லேலூயா. தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிற பொழுது பரலோகத்தின் தேவனுடைய உள்ளம் மகிழுகிறது. அவரால் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை, வாய் திறந்து தன்னுடைய பாராட்டுகளை அவர் தெரிவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு பாராட்டு தெரிவித்தவர் அவரோடு கூட நமக்கும் அதை தெரிவிக்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய உள்ளம் அப்படியே மகிழுகிறது. யார் யார் இந்த உலகத்திலே தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை குறித்து தேவனுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது, மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. இன்றைக்கு உலகத்தின் அரசாங்கங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எதனால்? பயத்தினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய மனிதர் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். தேவை அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையில் கூட பல நிலைகளில் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் தங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லியிருக்கிற, நியமித்திருக்கிற அவருடைய நீதிக்கு, அவருடைய சட்டத்துக்கு, நீதி என்று சொன்னால் சட்டம், அவருடைய சட்டத்துக்கு சிலர் கீழ்ப்படுகிறதில்லை. அவருடைய உள்ளம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று பகல் வேளையிலே ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி என்று இயேசு வாய் திறந்து சொல்லி அவரே ஒரு மனிதனுடைய கையிலே ஞானஸ்நானம் பெற்று நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியை வைத்து விட்டார். அந்த தேவன் கொடுத்திருக்கிற அந்த அருமையான நீதியை இந்த கூட்டத்திலே எத்தனை பேர் இன்னும் நிறைவேற்றவில்லை.
உங்களை குறித்து தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்பட முடியுமா என்பதை ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். தேவன் சொன்னதை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக அவர் ஒரு கட்டளையாக ஒரு சட்டமாக ஒரு காரியத்தை வைத்திருக்கும் பொழுது அதை அல்லல் தட்டிவிட்டு நம் மனம் போல் நாம் நடந்தால் தேவனுடைய உள்ளம் நம்மை குறித்து ஒரு பொழுதும் மகிழ முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். முதலாவதாக ஞான ஸ்நானம் என்றால் என்ன? ஞான ஸ்நானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 7:30 இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் என்று சொன்னார். எனவே ஞானஸ்நானம் என்பது பரலோகத்தின் தேவன் நாம் செய்யும்படி மனிதர்கள் அனைவரும் கை கொள்ளும்படி சொன்ன ஒரு தேவ ஆலோசனையாக இருக்கிறது. ஹலேலூயா. இரண்டாவதாக நாம் ஏற்கனவே வாசித்த மத்தேயு 3:16 இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி இந்த ஞானஸ்நானம் என்பது நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவ நீதியாக தேவ சட்டமாக இருக்கிறது. ஹலெலூயா. அப்போஸ்தல் நடபடிகள் 2:38 பரிசுத்த ஆவியானவர் பூமியில் வந்து இறங்கி அப்போஸ்தலன் பேதுரு மூலமாக புதிய ஏற்பாட்டு சபைக்கு உபதேசங்களை கொடுக்கும் பொழுது அஸ்திபாரமான உபதேசங்களாக சொல்லுகிற வேளையிலே 2:38 சொன்னார், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். நாம் கீழ்ப்படிந்து கை கொள்ள வேண்டிய அஸ்திபார உபதேசங்களில் ஒன்று ஞான ஸ்நானம் என்று சொல்லுவது. ஆகவே கட்டாயமாக நாம் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. 1 பேதுரு 3:21 நாம் பார்க்கிறோம், அந்த ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் கிறிஸ்துவுடன் செய்கின்ற ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று வசனம் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே அன்பானவர்களே, ஞான ஸ்நானம் என்றால் என்ன? கிறிஸ்துவுடைய கரத்தை பிடித்து இனி காலமெல்லாம் உமக்காக வாழ்வேன் ஐயா என்று சொல்லி ஆத்மீக வாழ்வுக்காக நாம் ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறது தான் ஞான ஸ்நானம். அந்த உடன்படிக்கை செய்து கொண்டவர்களுடைய முழு பொறுப்பையும் இயேசு கிறிஸ்து ஏற்றெடுத்துக் கொள்கின்றார். ஹல்லேலூயா. எனவே ஞான ஸ்நானம் என்றால் என்ன? அது நாம் இயேசுவின் கரம் பிடித்து தண்ணீரிலே செய்து கொள்ள வேண்டிய ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கின்றது. இன்னும் 5வதாக ஞான ஸ்நானம் என்றால் என்ன? யோவான் சுவிசேஷம் 3:5 நாம் பார்க்கிறோம், இயேசு நிக்கதோமுக்கு சொல்லும் பொழுது சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கூறினார். ஆகவே தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் கை கொள்ள வேண்டியது ஜலத்தினால் மறுபடி பிறக்குதலாகிய ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுதல். ஹல்லேலூயா. 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இது தேவ ஆலோசனை, இது தேவ நீதி, இது அஸ்திபார உபதேசத்தில் ஒன்று, இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, இது பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிறதற்காய் தேவன் வகுத்த வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 6:3 3-5 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது, ஞானஸ்நானம் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலோடும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலோடும் நம்மை இணைக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவர் மரித்த அந்த மரணத்தோடும் அவர் உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுதலோடும் நம்மையும் அது இணைத்துக் கொள்ளுகிறது. நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, நமக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. கொலோசேயர்
இரண்டு பனிரண்டு சொல்லுகிறது. அந்த ஞானஸ்தானத்திலே நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் பின்பு கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்தவர்களாகவும் மாறுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கிறிஸ்துவுடைய அடக்கத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நம்மை இணைக்கின்றது. அவருடைய மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இணைக்கின்ற ஞானஸ்நானம் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலுக்கும் உயிர்த்தெழும்புதலுக்கும் கூட நம்மை இணைக்கின்றது. தண்ணீரிலே அந்த மனிதன் முழுகும் பொழுது அவன் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவனாகவும் அவன் தண்ணீரிலிருந்து எழுந்து வரும் பொழுது கிறிஸ்துவுடன் கூட உயிர்த்தெழுந்து ஒரு புது வாழ்வு வாழ்ந்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக அவன் புறப்பட்டு வருகிறதாகவும் ஞானஸ்நானம் நமக்கு இருக்கின்றது. கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்துவுக்கு உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆகவே ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழுகின்ற ஒரு அருமையான வாழ்வுக்குள் நாம் கடந்து வருகிறோம். எனவே ஞானஸ்நானம் என்பது மனித கற்பனை அல்ல, ஒரு சபையின் கோட்பாடு அல்ல, யாரோ ஒருவருடைய ஏதோ ஒரு தேவைக்காக அல்லது காரியத்துக்காக சொல்லப்படுகிற உங்கள் மேல் திணிக்கப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. இது பரலோகத்தின் தேவன் உங்களையும் என்னையும் மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே தந்து நம்மையும் மனிதர்களாய் உலகத்தில் வாழ வைத்து பரலோக பாக்கியத்தையும் உனக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கட்டளைக்கு இன்றைக்கு கீழ்ப்படியும்படி தேவ பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவை நீங்கள் நேசிக்கிறேன் என்று சொல்வது கேட்க சந்தோஷமாக இருக்கிறது. இயேசுவை ஆராதிக்க நீங்கள் வருவது பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. இயேசுவுக்காக நீங்கள் கொடுப்பதும் இயேசுவுக்காக சில காரியங்களில் ஈடுபடுவதும் உண்மையிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உனக்கு பரலோகத்திலே இடம் நீ உறுதி செய்து கொள்வதற்காக இந்த ஞானஸ்நானத்தை நீ பெற்றுக் கொண்டாயா? இந்த ஞானஸ்நானத்தின் வழியாய் கிறிஸ்துவுடன் கூட உடன்படிக்கை செய்து கொண்டாயா? கிறிஸ்துவோடு கூட உன்னை இணைத்துக் கொண்டாயா? இல்லை என்று சொன்னால் இனி தாமதம் வேண்டாம். இன்று இந்த செய்தி உங்கள் காதுகளில் வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இருதயம் ஞானஸ்நானம் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு சரியான தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்துக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எல்லாம் அறிந்தும் நீ இயேசுடைய அருமையான இந்த கட்டளைக்கு மாத்திரம் கீழ்ப்படியாமல் மற்றபடி கிறிஸ்தவத்துக்குரிய எல்லா காரியங்களையும் செய்ய ஆசைப்பட்டு நிற்கிறாய், ஆவிக்குரிய வாழ்வில் ஆசைப்படுகிறாய், சபை காரியங்களில் ஆசையாயிருக்கிறாய், உன்னை குறித்து உன் ஆண்டவருடைய இருதயம் பூரணமாய் மகிழ விரும்புகிறது. ஹல்லேலூயா. அரைகுறையாய் அல்ல மகனே, அரைகுறையாய் அல்ல மகளே, உன்னை குறித்து உன் தேவனுடைய இருதயம் பூரணமாய் மகிழ விரும்புகிறது. நீ அவருடைய நீதியை நிறைவேற்று, நீ அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி, நீ இயேசுவின் கரம் பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொள். பரலோக ராஜ்யத்துக்காக வேண்டி ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கின்ற ஞானஸ்நானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானத்தை பற்றி அறிந்தவர்கள் இன்னும் அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டிருப்பது சரியல்ல. இன்றைக்கு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முறைதான் என்ன? முதலாவதாக, தண்ணீரிலே முழுகி இந்த ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்க் 1:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து கரையேறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே ஜீசஸ் கேம் அப் அவுட் ஆஃப் த வாட்டர் என்று அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தண்ணீரிலிருந்து எழுந்து தண்ணீருக்கு வெளியே வந்தா. அது தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் தண்ணீரிலே முழுகி பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம். யோவான் ஸ்நாபகன் யோர்தான் நதியிலே முக்கியமாக இரண்டு இடங்களிலே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஒன்று பெத்தாபரா என்று சொல்லி அழைக்கப்படுகிற இடம், அங்கே அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பெத்தாபராவிலே யோவான் ஸ்நாபகனுடைய கையிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். சில வேளைகளில் யோவான் ஸ்நாபகன்
சாலீம் என்கிற ஊருக்கு சமீபமாக இருக்கிற ஐனோன் என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே கடந்து சென்று ஞான ஸ்நானம் கொடுத்தார் என்று யோவான் சுவிசேஷம் 3:23 நமக்கு சொல்லுகிறது. அந்த வசனத்தை தெளிவாய் படித்து பார்த்தால் அங்கே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் முழுகி ஞானஸ்நானத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமான வசனமாக இருக்கின்றது. தண்ணீர் மிகுதியாயிருக்கிற இடத்தை தேடி சென்று யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே கொலோசே 2:12 உங்களுக்கு சொன்னேன், அடக்கம் பண்ணப்படுதலுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நம்மை ஒப்பாக்குகிற ஞானஸ்நானம் கண்டிப்பாக அது முழுகி எழும்புகிற ஞானஸ்நானத்தின் முறைதான். அடக்கம் பண்ணப்படுகிறதையும் உயிர்த்தெழுதலையும் வெளிப்படுத்தி காட்டுகிறதாக இருக்கிறது. அதே போல கலாத்தியர் 3:27 சொன்னேன், இயேசுவை தரித்து கொள்ளுகிற அனுபவமும் முழுகி ஞானஸ்நானம் தான் இயேசுவை முழுவதுமாய் தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறது. வேத புஸ்தகத்தில் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லி இருக்கிற அந்த சத்தியத்தின் கருத்துக்கள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய முறை இந்த முழுகி ஞானஸ்நானம் மட்டுமே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் புதிய ஏற்பாட்டிலே வல்லமையாய் பயன்பட்ட தேவ ஊழியர்கள் 2 பேர், அதிகமாய் நிருபங்களை எழுதினவர்கள் பவுலும் பேதுருவும். இவர்கள் இருவரும் சபையை நடத்தினவர்கள். பேதுரு விருத்த சேதனங்களுடைய சபையை தலைமை தாங்கி நடத்தும் பொழுது, பவுல் விருத்த சேதனம் இல்லாத புரஜாதியாருடைய சபையை தலைமையேற்று நடத்தினவன். இந்த 2 பேரும் ஒருங்கே சொல்லுகிற சில வார்த்தைகள் வேதத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் 2 பேரும் ஞானஸ்நானத்தை குறித்து ஆளுக்கு ஒரு பழையற்பாட்டு காரியத்தை வைத்து திருஷ்டாந்தப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். அதை தெளிவாய் வாசித்து பார்க்கும் பொழுது பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 3:20-21 ஆகிய வசனங்களிலே நோவா காலத்தில் பேழையில் வைக்கப்பட்டு 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது என்று சொல்லியிருக்கிறார். எப்படி தேவனுடைய கோபத்துக்கு தப்பி அந்த நியாய தீர்ப்புக்கும் கோபத்திற்கும் தண்டனைக்கும் தப்பி 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்து காப்பாற்றப்பட்டார்களோ, அதே போல கர்த்தருடைய வசனமாகிய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் வரப்போகிற தேவ கோபத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் தப்பித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இங்கே இந்த முறையை குறித்து நான் சொல்ல வரும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 40 நாட்கள் வானத்தின் மதகள் எல்லாம் திறக்கப்பட்டு பூமியின் ஆழங்கள் எல்லாம் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு பயங்கரமான மழை வெள்ளம் இதற்குள் பேழை முழுகி நின்றது 40 நாட்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அல்லேலூயா. எனவே முறையை குறித்து சொல்ல வேண்டும் என்றாலும் பேழை முழுவதும் அது 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 முழுகி நின்றதை குறித்து நாம் பார்க்கிறோம். பயங்கரமான தண்ணீரின் மேல் பேழை நின்றது, மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவும் தண்ணீருக்குள்ளே முழுவதுமாய் பேழை நிற்கிற அனுபவம் முழுகி ஞானஸ்நானத்தை குறித்து காட்டுகிறது. பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 10:2 சொன்னார், செங்கடலை இஸ்ரவேலர் கடந்த அந்த நிகழ்ச்சியை திருஷ்டாந்தப்படுத்தி பேசினார். அவர் சொல்லும் பொழுதும் இப்படியாய் சொல்லுகிறார், அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மோசைக்குள்ளாக ஜலத்தினாலும் சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அன்றைக்கு அவர்கள் அடையாளமான ஞானஸ்நானம் போல மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள்? மேகத்துக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும். மேகத்துக்குள்ளாக என்று மாத்திரம் சொன்னால் மேகத்திலிருந்து தண்ணீர் பொழிவது போல தலையிலே தெளித்தால் போதும் என்று சொல்லலாம். ஆனால் அவர் சொன்னார் மேகத்துக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும். சமுத்திரம் தண்ணீர் சூழ்ந்து நிற்கிற ஒரு அனுபவம். இப்படி இந்த புதியற்பாட்டிலே இந்த அருமையான அப்போஸ்தலர்கள் 2 பேர் பழையற்பாட்டு சம்பவத்தை எடுத்து திருஷ்டாந்தப்படுத்தி எழுதும் பொழுதும், அதுவும் இந்த முறையை குறித்து பார்க்கும் பொழுது முழுகுதல் என்கிற முறையையே தெளிவாக சொல்லுகிறதாக அமைந்திருக்கிறது. இன்னும் ஆதி அப்போஸ்தலர்கள் முழுகி ஞானஸ்நானம் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சரித்திரம் சான்று கூறுகிறது. ஹல்லேலூயா. எனவே பிந்தின நாட்களில் தான் முழுகி ஞானஸ்நானம் என்பது திரிக்கப்பட்டது, குழப்பப்பட்டது. பல சம்பவங்களை அதற்காக சொல்லுகிறார்கள்.
ஒவ்வொருவர் சொல்லுகிற சம்பவம் ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஒருவர் சொல்லுகிறார், கான்ஸ்டன்டைன் மன்னர் அவருடைய அவர் கிறிஸ்தவனாய் மாறின பொழுது அவருடைய படை வீரர்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாய் மாற்ற விரும்பி எல்லாரையும் அழைத்து கொண்டு நிறுத்திவிட்டு இவர் ஸ்டேஜில் இருந்து இப்பொழுது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நீங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டீர்கள் என்று அந்த தண்ணீரை எடுத்து அப்படி ஊற்றினார். என ஒவ்வொருத்தரையா முழுக்க முடியாதனால இப்படி செய்தார். அதிலிருந்து தான் இது வந்தது என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கருத்து, ஒருவருடைய பிள்ளை சுகமில்லாமல் இருந்து மரிக்கும் தருவாயில் இருந்த பொழுது அந்த மகனுக்கு எப்படியாயிலும் ஞானஸ்தானம் கொடுத்து விட வேண்டும், அந்த ஆத்மா பரலோகத்து போக வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு போதகரை கூப்பிட்டு அன்றிருந்த அவருடைய பாதிரியாரை கூப்பிட்டு அப்படியாக ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஏதோ மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு முறைதான் தெளிப்பு ஞானஸ்தானம் என்கிற முறை. அதை இன்றைக்கும் சில கிறிஸ்தவ சபைகள் கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் எந்தவித சான்றும் இல்லை என்பது திட்டவட்டமானது. ஆகவே அன்பானவர்களே, ஒரு தெளிப்பு ஞானஸ்தானத்தை நான் குழந்தையிலே பெற்றுக்கொண்டேன், எனவே நான் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் என்று நீங்கள் யாராயிலும் சொல்வீர்களானால் பரிசுத்த வேதாகமத்தின்படி நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் சத்தியம். எனவே இன்றைக்கு அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் தெளிப்பு ஞானஸ்தானம் சிறு வயதில் பெற்றவன், ஆனால் வாலிபத்திலே இந்த சத்திய உபதேசத்தை அறிந்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நான் முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். நான் ஒரே முறைதான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன் என்று தைரியமாய் சொல்லுவேன். காரணம், நான் சிறு வயதில் பெற்றுக்கொண்ட தெளிப்பு ஞானஸ்தானம் பைபிளிலே சொல்லப்படாத ஒரு முறைமையானபடியினால் அதை ஞானஸ்தானம் என்று பரலோகம் ஒத்துக்கொள்ளாது, நானும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. அதே போல சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், ஒரே ஞானஸ்தானம் தானே, நான் சிறு வயதில் ஒன்றை எடுத்துக்கொண்டேனே, இனி எப்படி எடுத்துக்கொள்வது என்று. பயப்படாதிருங்கள், வசனத்தின்படி செய்வதுதான் பரலோகத்தில் அங்கீகாரம் பெறும். பிரைஸ் தி லார்ட். அதை ஒரே முறை தெளிவாக செய்யுங்கள். அது அல்லாததை ஞானஸ்தானம் என்று நினைக்கவே நினைக்காதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே தெளிப்பு ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்கள் கட்டாயமாக நீங்கள் வசனத்தின்படியாக முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிற ஒழுங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அன்பானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார். மத்தேயு 28:19 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லிவிட்டார். அவருடைய இறுதி கட்டளையிலே, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார், அது பரிசுத்த வேதாகமத்தில் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு மேல் நாம் அதிலே ஒரு வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே இயேசுவின் நாமத்தை மட்டும்தான் சொல்லி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலரும் அதை ரொம்ப கட்டாயப்படுத்தி போதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கூட திரும்ப கொண்டு போய் இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை சரியாய் புரிந்து கொள்ளாதபடினாலே அப்படியாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூன்று வசனங்களை உங்களுக்கு பொதுவாக எடுத்து காண்பிப்பார்கள். எதை காண்பிப்பார்கள்? அப்போஸ்தல நடபடிகள் 2:38 பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பேதுரு சொன்னார் என்பதை அவர்கள் காண்பிப்பார்கள். அப்போஸ்தலர் 19:5 அந்த 5 சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அந்த வசனத்தை காண்பிப்பார்கள். அதோடு கூட அப்போஸ்தலர் 8:15-17 வசனங்களில் பேதுருவும் யோவானும் அவர்கள் கொடுத்ததையும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்திலே கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 வசனங்களை வைத்துக் கொண்டு பேதுருவும் யோவானும் பவுலும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினால் தான் கொடுத்தார்கள். ஆகவே அது அப்படித்தான் கொடுக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் கொடுக்க கூடாது என்று சொல்லுவார்கள்.
இதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே பேதுருவும் பவுலும் யோவானும் கொடுத்த ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே உள்ள ஞானஸ்நானம் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதை எடுத்து சொல்லும் பொழுது அந்த அதை குறித்து எழுதின மத்தேயுவானாலும் லூக்காவானாலும் அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்நானத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படிதான் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்நானம் என்று அதை பிரித்து கூறினார்கள். ஏனென்றால் இயேசுவுக்கு முன்னே யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறான். அவனிடத்தில் அநேகர் கடந்து சென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவன் எந்த நாமத்தையும் சொல்ல மாட்டார், அவனிடத்திலேயே பாவாரிக்கை செய்வார்கள், உடனே அவள் ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பார். இது ஒரு அடையாளமான ஞானஸ்நானம். இது இயேசு எனக்கு பின்னே வருகிறார் என்று முன்னறிவிக்கிறதற்கு அவன் செய்த ஊழியத்தில் உள்ள ஞானஸ்நானமே தவிர அது இயேசு கிறிஸ்துவின் இந்த சபைக்குள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஞானஸ்நானம் ஆகாது. காரணம் முதலாவதாக அப்போஸ்தலர் 8 திருப்பி பாருங்கள். அப்போஸ்தலர் 8 15-16-17 வசனங்கள். இவர்கள் வந்த பொழுது, இவர்கள் என்றால் பேதுருவும் யோவானும், அவர்களில் ஒருவரும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், அடுத்து இதற்குள் வருவோம். அப்போஸ்தலர் 19:5 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நான் முதலாவது சொன்னது அடுத்து நான் சொல்லுகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், அப்போஸ்தலர் 19 அங்கே முதலாவதிலிருந்து அதை படித்தால் சற்று புரியும் என்று நம்புகிறேன். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை அவன் கண்டபொழுது, நல்லா கவனிங்க, பவுல் வருகிறார், சீஷர்களை பார்க்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்ன பதில், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. உடனே பவுல் டக்கென்று ஒன்று கேட்டார், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? இதிலே நமக்கு புரியுது, அப்போ ஒரு ஞானஸ்நானம் இவங்க பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பா பரிசுத்தாவியின் பெயரையாவது காதல் என்ன செய்திருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. காரணம் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது எந்த பேர்ல தான் கொடுப்பார்கள்? பவுலானாலும் பேதுருவானாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தான் கொடுப்பாங்க. அதனாலதான் பவுலுக்கு சந்தேகம் வந்துட்டு, ஞானஸ்நானம் பெற்றீங்களா, ஆனா பரிசுத்தாவியை குறித்து கேள்விப்படவே இல்லைன்றீங்களே, அப்ப எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, அதற்கு அவர்கள் 3 யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது 4 பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாத்தீங்களா, அப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றிருந்தவர்களுக்கு பவுல் திரும்ப ஞானஸ்நானம் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் வந்து அது ஒரு அடையாளமான ஞானஸ்நானம். ஆனால் அவர்களுக்கு பவுல் திரும்ப, நீங்கள் பரிசுத்த ஆவியை பற்றியே கேள்விப்படவில்லையா என்று சொல்லி பிதாவை பற்றியும் குமாரனை பற்றியும் பரிசுத்த ஆவியை பற்றியும் எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்தான். அதை வேறுபடுத்தி அந்த யோவான் ஞானஸ்நானத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காட்டுவதற்கு தான் பைபிள்ல கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது, அவன் அவர்கள் மேல் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற அவர்களை வழி நடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இனி முதலாவது வாசித்ததுக்கு கவனிப்போம். பேதுருவும் யோவானும் வந்த பொழுது கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை. அங்கே 8:15-16-17 நாம வாசித்தோம், இவர்கள் வந்து ஏற்கனவே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. அதனால திரும்ப அவர்களுக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. அவள் ஏற்கனவே இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் கொடுக்கப்படுகிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றபடியினாலே நேரடியாய் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறதுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். அப்ப இந்த பவுலுடைய ஊழியத்திலும் பேதருடைய ஊழியத்திலும் கவனித்தால்,
அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மட்டும் பெற்றிருந்தாங்கனா திரும்ப அவர்களுக்கு என்ன செய்திருக்காங்க ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க ஆனால் இந்த ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அவர்கள் திரும்ப கொடுக்கவில்லை கொடுக்க தேவை இல்லை ஆகவே இந்த விஷயத்திலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்றைக்கு ரெண்டு ஞானஸ்தானம் நடைமுறையில் இருந்த காரணத்தினால் மட்டுமே அவர்கள் இந்த ஞானஸ்தானத்தை எப்படி குறிப்பிடுவதற்கு என்று சொல்லிதான் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இப்படி வசனத்தை புரட்டுவார்கள் என்று அன்றைக்கு பேதுருவுக்கோ யோவானுக்கோ பவுலுக்கோ தெரிந்திருந்தா கண்டிப்பா தெளிவா எழுதி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க லூக்காவுக்கோ மத்தேயுக்கோ தெரிந்திருந்தா இந்த மாதிரி எழுதி இருக்க மாட்டார்கள் அல்லேலூயா ஆகவே இந்த குழப்பத்துக்குள் நாம் போக வேண்டிய தேவையில்லை அவர்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பயங்கரமாக குழப்பி பேசி அநேகரை இந்த நாட்களில் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அதற்கு ஆளாகிவிட கூடாது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறபடினாலே அதையே நாம் பின்பற்றுவோம் ஹலேலூயா இன்னொன்னு அவங்க சொல்ற இன்னொன்னு காரியம் பிதா என்பது ஒரு பொது பெயர் இயேசு என்பதுதான் ஒரு தனிப்பெயர் பரிசுத்த ஆவி என்பதும் பொது பெயர் என்று சொல்லுகிறார்கள் அதாவது காமன் நேம் ஸ்பெஷல் நேம் என்று உண்டு காமன் நவுன் என்று சொல்லுவார் ப்ராப்பர் நவுன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்போ இந்த பேர்ல வித்தியாசம் இருக்கு அதாவது அப்பா என்று சொன்னா அது பொது பெயர் எத்தனையோ பேர் அப்பாவா இருப்பாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அப்பா ஆனா மிஸ்டர் இம்மானுவேல் என்று சொன்னா அது ஒருத்தர் தான் இருப்பார் புரியுதா அப்ப இதே மாதிரி பிதா என்று சொல்லுவது அப்பா என்பது அதனால அவங்க என்ன சொல்றாங்க அது வந்து பொது பெயராகும் அந்த பெயர் வந்து தேவனுடைய பெயர் அல்ல பரிசுத்த ஆவி என்பது வந்து ஒரு பொது பெயராகும் அது தேவனுடைய பெயர் அல்ல இயேசு என்ற ஒரே நாமம்தான் உண்டு அதனால நீங்க இயேசுவின் நாமத்தில் தான் என்ன கொடுக்கணும் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு வலியுறுத்துகிறார்கள் ஒன்றை கவனிக்கணும் அப்பா என்று சொல்லுவதற்கும் அதாவது இங்கிலீஷ்ல ஃபாதர் என்று சொல்லுவதற்கும் த ஃபாதர் என்று சொல்லுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஃபாதர் அப்படின்னு சும்மா சொன்னா அப்பா ஏதோ ஒரு அப்பா த ஃபாதர் அப்படின்னு சொன்னா ஒரே அப்பா த என்கிறத முன்னால சேர்த்தா அதுக்கு அர்த்தம் என்னது ஒரே அப்பா குமாரன் என்று சொன்னா எத்தனையோ குமாரர்கள் உண்டு த சன் என்று சொன்னா அது என்னது ஒரே குமாரன் என்று அர்த்தம் ஸ்பிரிட் என்பது நிறைய இருக்கலாம் பலவித ஆவிகள் உண்டு ஆனா த ஹோலி ஸ்பிரிட் என்று சொன்னால் அது ஒரே ஒருவரை தான் குறிக்கும் அல்லேலூயா எனவே இந்த மூன்றும் தேவ திருத்துவத்தின் பெயர்களாகவே இருக்கின்றன த ஃபாதர் என்று சொன்னால் அது பிதாவாகிய தேவனுக்கு உள்ள தனி பெயர் தான் அல்லேலூயா த சன் என்று சொன்னால் அது குமாரனாகிய தெய்வத்துக்குள்ள தனி பெயர் தான் பிரைஸ் தி லார்ட் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொன்னால் அது பரிசுத்தாவியாகிய தெய்வத்துக்குள்ள தனி பெயர் அது பெயர் அது சும்மா காமன் நேம் அல்ல அதனால அது இயேசு சொன்னார் நீங்க ஆங்கில வேதம் பார்த்தா இந்த நேம் ஆஃப் த ஃபாதர் த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் என்று அழகாக சொன்னார் ஆகவே நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்குள் யாரும் செவி சாய்த்து கெட்டு போகாதபடி தயவாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக தேவனால் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரனுடைய கையிலிருந்து தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு யாரும் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் யாரும் திருவிருந்து எடுக்கலாம் யாரும் திருவிருந்து கொடுக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு உபதேசம் சபைகளுக்குள் புகுந்து சபைகளில் வேறுபாட்டை நஷ்டப்படுத்தி பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு இந்த காரியங்களிலும் நாம் மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் ஞானஸ்நானம் யாரும் கொடுக்க முடியாது அது தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் தான் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் சபையின் அங்கீகாரமும் உடையவராக இருக்க வேண்டியது அவசியம் ரோமர் 14:18 சொல்லுகிறது இவைகளில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும் என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறது கிறிஸ்துவுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்றாலே கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் எந்த ஒரு காரியத்தை அவன் செய்ய வேண்டும் என்றாலே அவன் தேவனுக்கு பிரியனாய் இருப்பதோடு கூட மனுஷ அங்கீகாரம் அவனுக்கு தேவையாக இருக்கிறது இந்த மனுஷ அங்கீகாரத்தை தான்
கர்த்தருடைய சபை செய்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தல காலம் தொடங்கி புதிய ஏற்பாட்டு சபையின் எல்லா அனுபவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சபையால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், சபையிலே மூப்பர்கள் கரம் வைத்து, அப்போஸ்தலர்கள் கரம் வைத்து அபிஷேகம் அல்லது அவர்களை நியமித்தவர்கள், அவர்கள்தான் இந்த ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை சுவிசேஷகன் என்ற பெயரோடு ஒருவேளை அறியப்பட்டிருக்கலாம், அப்போஸ்தலன் என்று அறியப்பட்டிருக்கலாம். அது சபையின் ஆரம்ப நாட்கள். பிற்பாடுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள் தான் மூப்பர்கள் கண்காணிகள் என்றெல்லாம் நியமித்து சபையின் ஒழுங்குகளை வைத்தார். ஆகவே ஆதி அப்போஸ்தல காலத்திலே இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஒழுங்குகளும், பைபிளில் நிருபங்களில் எழுதப்பட்ட எல்லா ஒழுங்குகளும் கடைபிடிக்கப்பட்டிருக்க மாட்டாது. ஆனாலும் நாம் வாசித்து அறியும் பொழுது அப்போஸ்தலருடைய அங்கீகாரம் உள்ளவர்கள் தான் இந்த ஊழியங்களை நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனவே யாரோ ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்பதெல்லாம் சரியான விஷயம் அல்ல. சிலருக்கு என்னன்னா, எங்கேயாவது ஒளித்து போய் ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? ஒளித்து போய் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி யார் கையிலேயாவது போய் ஞானஸ்தானத்துக்கு போவார்கள்? அப்படியெல்லாம் செய்யாதிருங்கள். முறைப்படி வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கற்று அறிந்து ஒழுங்கின்படி சபையிலே ஞானஸ்தானம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக ஞானஸ்தானம் என்பதில் கவனமா இருக்கும். இந்த ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தான் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துவோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் ஞானஸ்தானமே பெற்றுக்கொள்ளவில்லை, அப்படி அந்த உடன்படிக்கைக்குள் வராத உனக்கு எப்படி கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு உண்டு? எப்படி கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு உண்டு? நிச்சயமா கிடையாது. அதனால இன்றைக்கு வசனத்திலே அப்படியே எழுதி வைக்கலையா. சிலர் சொல்லுகிறது, அது திருவிருந்துக்கு ஞானஸ்தானம் எடுத்து இப்படி இப்படி செய்திருக்கணும்னு தெளிவா எழுதி வைக்கல, அதனால நாங்க எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரும் எடுக்கலாம்னு சொல்லுகிறார்கள். அப்படி வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய ஒழுங்குகளுக்கு நாம் எப்பொழுதும் கவனமா இருந்து கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது சபை பரிசுத்தமாக இருக்கும், தேவனுடைய மந்தை மகிமை உள்ளதாக ஆயத்தமாக்கப்படும், கிறிஸ்துவின் வருகையில் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பந்தி ஆராதனை யார் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஞானஸ்தானம் பெற்று அந்த தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் தான் திருவிருந்து ஆராதனையிலே கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தையும் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமான ரசத்தையும் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. இவைகளில் தெய்வ பிள்ளைகள் கவனமாய் கருத்தாயிருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஞானஸ்தானம் பெறும் முறை தண்ணீரில் மூழ்கி எடுக்க வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் எடுக்க வேண்டும், அபிஷேகம் பெற்ற சபையின் அங்கீகாரம் பெற்ற தேவ ஊழியருடைய கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த வரிசையிலே யார் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இவ்வளவு நேரம் ஞானஸ்தானம் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி எடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது யார் எடுக்க வேண்டும், அல்லது என்ன தகுதியை அடைந்து விட்டு நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? அதற்கு நான்கு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். வசனங்களை இதற்கு வாசித்து உதவி செய்யுங்கள். மார்க்கு 16:16 வாசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால், நன்றாய் கவனியுங்கள் அன்பானவர்களே, நீங்கள் எல்லாரும் கட்டாயம் ஞானஸ்நானம் பெற்றாக வேண்டும். நான் இப்பொழுது சொன்ன இந்த ஒழுங்கிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய உபதேசமோ கட்டளையோ அல்ல, இது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, பரிசுத்த வேதாகமத்தின் திட்டமான உபதேசம். ஹல்லேலூயா. எனவே எல்லாரும் கட்டாயம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பெற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி தகுதி அடைய வேண்டும்? முதலாவதாக நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து நமக்காக இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார், அவர் சிலுவையில் ஏறி நம் அனைவருடைய பாவங்களை தம்மேல் ஏற்றெடுத்து சுமந்து அந்த பாவத்திற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மரித்தார், மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே
என் வாழ்வில் இருக்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் அந்த இயேசுவை என் சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்டு நான் ஒரு பாவி, என் பாவங்களை எல்லாம் மன்னியுமப்பா என்று அவரிடத்தில் உண்மையான இருதயத்தோடு கெஞ்சினால் இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை பிதாவுக்கு சொந்த பிள்ளையாக மாற்றுவார் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசம் திட்டமாய் உங்களுக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுதான் இரட்சகர், இயேசுவே பரலோகம் சேர்க்கும் வழி, இயேசுதான் எனக்காக ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த இயேசுவையின் இரட்சகர ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்ற ஒரு தெளிவான விசுவாசத்துக்குள் வர வேண்டியது ஞானஸ்நானம் பெறுகிறவர்களுக்கு முதல் தகுதியாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். இதோடு சேர்த்து ஒரு காரியத்தையும் சொல்லுவது நல்லதென்று நினைக்கிறேன். சபைக்கு அடிக்கடி சொல்லுவதானாலும் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி உங்களுடைய இருதயத்தில் இவைகள் பதிய வேண்டியது மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதை திரும்ப போட்டு எங்களுக்கு சொல்லுகிறாரே என்று நினைக்கலாம். நீங்கள் நான் சொன்ன காரியங்களின்படி இன்றைக்கு வாழுகிறீர்களா என்று இதோடு ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை வைத்து சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றது நல்லது, ஆனால் பெற்ற அனுபவத்தில் அந்த உடன்படிக்கையில் உண்மையா இருக்கிறீர்களா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீர்களா, அதை சிந்தியுங்கள். பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளும் வழியை ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது, விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த விசுவாசம் என்பது அறிவு இருந்தா தான் விசுவாசிக்க முடியும். அறிவு வேணும். என்ன நடந்துச்சு, இயேசு சிலுவையில் என்ன செய்தார், இயேசு யார், எதுக்கு வந்தார், பரலோகம்னா என்ன, இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் அறிய வேண்டுமே. அந்த அறிவு எங்கிருந்து வரும், வசனத்திலிருந்து வரும். இதைத்தான் ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும், அந்த கேள்வியினால் வருகிற அறிவு அதுதான் நமக்குள்ளே விசுவாசமா மாறுகிறது. அப்ப இந்த ஒரு அனுபவத்தில் நான் கேட்டு அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இது குழந்தைகளுக்கு முடியாது. குழந்தைகள் வசனத்தை கேட்டு அறிந்து விசுவாசிக்கிற அந்த பக்குவம், அந்த திறமை அவர்களுக்கு இல்லை. ஆகவே குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தேவையில்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போவார்களா? ஆண்டவர் இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள். பரலோகம் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. அவர்களுக்கு பரலோகத்தை கொடுக்க தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சட்டத்தை கொடுத்தவர், அன்பும் நிறைந்தவர். அல்லேலூயா. அவர் கொடுத்த சட்டம் யாருக்கு கொடுத்தாரோ அவங்க தான் அதுக்கு கீழ்படியணுமே தவிர, அது அவங்க தான் அதை கை கொள்ளணுமே தவிர, கை கொள்ள வேண்டாத ஆள்களை போய் கை கொள்ள வைக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. குழந்தைகளுக்கு அறிவு வரட்டும். அவள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரட்சிப்பின் மேன்மையும், சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பையும் தெளிவாய் அறிந்து அதை தங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளட்டும். பர்சனலா தனிப்பட்ட முறையில் அந்த அனுபவம் அவங்களுக்குள்ள வரட்டும். வந்த பிறகுதான் அவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக. அதே மாதிரி புத்தி சுயாதீனம் இல்லாத ஆட்கள், பேய் பிசாசுகளினால் அலைக்கழிக்கப்படுகின்றவர்கள், இவர்களுக்கு அந்த தெளிவு வர்றது வரைக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க தெளிவு வந்து இதையெல்லாம் புரிந்து விசுவாசித்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நம்ம ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தணும். தெளிவு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம அவசரப்பட்டு சிறவேளை செய்யும் பொழுது பிறகு அது வித்தியாசமா போயிடுறத பாக்குறோம். ஆனா அப்படினாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே புத்தி தெளிவில்லாதவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க பைபிள் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2:38 வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது தகுதி என்னவென்றால் மனம் திரும்ப வேண்டும். உங்க மனம் இதுவரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தை ஆசைப்பட்டு உலகம் வேண்டும், உலக பொருள் வேண்டும், அழிந்து போகிற உலகத்தினுடைய எல்லா காரியத்தை விரும்பி அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓடுகிறது தான் இந்த மனிதனுடைய மனதுடைய ஜென்ம குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மனதும் மாம்சமும் விரும்பின வழியில் நடந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருமே அப்படிதான் நடப்பாங்க. தங்கள் மனசு விரும்புகிற வழியில், தங்கள் மாம்சம் ஆசைப்படுகிற வழியில நடப்பாங்க. ஆனா இப்பொழுது அந்த என் ஆசை என் விருப்பம் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த மனதை திருப்பி இயேசுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், இயேசுக்கு பின் சென்று வாழ வேண்டும் என்று ஒரு சரியான மனம் திரும்புதல் வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், இயேசுடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். எனக்கு பிரியமானபடியும் எனக்கு நலம் என்று தோன்றுகிறபடி நடந்தது இனி போதும் என்று சொல்லி உங்களுடைய மனசுலே ஒரு மாற்றம் வரணும், மனதுக்குள்ளே மாற்றம் வரணும். நான் இனி இயேசுவை பின்பற்ற போறேன், இனி வேத வசனங்களை நான் படித்து இயேசுக்கு பிரியமான வழியில நடக்க போறேன், இயேசு காட்டின வழியில நடக்க போறேன், அந்த தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்க போகிறேன், எனக்கு பிரியமாய் நான் வாழ்ந்த நாட்கள் போதும். இதுதான் ஒரு சரியான மனம் திரும்புதல். மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இறுதி கட்டளையிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஞானஸ்நானம் கொடுத்து, அப்ப முதல்ல என்ன செய்யணும், சீஷராக்கி அப்புறம் என்ன கொடுக்கணுமா, ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்ப மூன்றாவது தகுதி, நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுக்கு சீஷனாய் மாற வேண்டும். இயேசுக்கு சீஷனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் பேதுருவை போல பவுலை போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய தொழிலையும் வேலையும் விட்டுவிட்டு வந்தால்தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும் அப்படி நினைக்க கூடாது. சீஷன் என்று சொன்னால் யார், அவன் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு உலகத்தில் இருந்த பொழுது 12 பேர் அவரோடு கூடவே இருந்து அவரை பின்பற்றினதுனால அவங்களுக்கு சீஷர்கள் என்ற பெயர் வந்தது. ஆனா அவங்க மட்டும் சீஷர்கள் அல்ல, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சோமோ நம்ம எல்லாரும் யாருதான், சீஷர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. எனவே நம்ம எல்லாரையும் சீஷராக்கணும்னு அவர் சொல்லும் பொழுது எல்லாரையும் முழு நேர ஊழியக்காரர்களாக்கணும்னு சொல்லல, சகல ஜாதிகளையும் யாரா மாற்று, என்னை பின்பற்றுகிறவனாய் மாற்று. அல்லேலூயா. எனவே நீங்கள் சீஷராக வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணும். இதுவரைக்கும் நீங்க வந்து யார் யாரையோ பின்பற்றி இருப்பீங்க இல்லையா, சிலர் வந்து நல்ல தத்துவ ஞானிகளை பின்பற்றி இருப்பீர்கள், சிலர் நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களை பின்பற்றி இருப்பீர்கள், சிலர் சினிமா துறையிலே உள்ள சில நட்சத்திரங்களை பின்பற்றி இருப்பீர்கள், சிலர் அரசியல் தலைவர்களை பின்பற்றி இருப்பீர்கள், சிலர் உங்க தாத்தாவை பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், யார் யாரையோ பின்பற்றி இருப்பீர்கள், நல்லது. ஆனா இப்பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும், எனக்கு இயேசுவை என்னுடைய குருவாக கொள்ளுகிறேன், இயேசுவை என்னுடைய எஜமானாக கொள்ளுகிறேன், இந்த இயேசுவை பின்பற்றணும், அவர் எப்படி வாழ்ந்தார் அது மாதிரி நான் வாழணும் ஐயா, அவரை போல அன்பா இருக்கணும், அவரை போல எல்லாருக்கும் நன்மை செய்யணும், அவரை போல ஒரு நல்ல வாழ்க்கை செய்து நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லணும், அவருக்கு பின்னால நான் நடக்கணும்னு சொல்லி இந்த இயேசுவை பின்பற்றும்படி, இயேசுவின் உபதேசங்களை கை கொண்டு அவரை பின்பற்றும்படி தெளிவாக தீர்மானம் எடுக்க வேண்டும். Praise the Lord. விசுவாசியுங்கள், மனம் திரும்புங்கள், அடுத்து என்ன செய்யுங்க, சீஷராகும்படி அர்ப்பணியுங்க, தீர்மானம் செய்யுங்க. கடைசியாக அதே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல 40-41 வாசியுங்கள், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது, பேதுரு நீங்கள் இப்பொழுது விசுவாசம் உள்ளவர்களாகி சீஷராகி மனம் திரும்பி வந்திருக்கிறீர்கள், இனி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப விளக்கமா பேசியிருக்கிறார். அதெல்லாம் இங்கே எழுதப்படவில்லை, இன்னும் அநேக வார்த்தைகளினால் புத்தி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அவுட்லைன் நிச்சயமாய் பேதுரு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அதிலே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும், ரட்சித்துக் கொள்ளணும். நீங்க விசுவாசம் உள்ளவளா மாறினது சந்தோஷம்,
மனந்திரும்பின சந்தோஷம், சீஷராய் ஒப்பு கொடுத்த சந்தோஷம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன். ஆனா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு திரும்ப பழைய வாழ்க்கையை போய் செய்து கொண்டிருக்க கூடாது. நீங்கள் இனி புது வாழ்வு வாழ வேண்டும். எப்படி? நீங்கள் இந்த மாறுபாடான சந்ததி செய்கிற பாவ செயல்கள், தீய செயல்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், இவைகளை போய் நீங்களும் செய்து கொண்டிருக்க கூடாது. அவர்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அவைகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமா? விலகணும். பாவத்தோடு போய் ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. பாவியோடு போய் நெருங்கின ஐக்கியம் வைத்து திரும்ப பாவத்தில் விழக்கூடாது. தீமை செய்கிறவர்களோடு போகக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில போய் நிற்க கூடாது. பரியாசக்காரரோடு உட்காரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துருபதேசக்காரர்களை விட்டு விலக வேண்டும். வீண் அலுவல்காரர்களை விட்டு விலகணும். எவ்வளவு காரியம், ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலகணும். இப்படி எல்லாம் பைபிள் சொல்லுது, விட்டு விலகணும். அவங்களை எல்லாம் விட்டு விலகி ஜீவித்தா தான் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். அல்லேலூயா. எனவே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் செய்கிற வாழ்க்கை, அது ஒரு விசுவாச வாழ்வு, அது பரிசுத்த வாழ்வு, அது சாட்சியின் வாழ்வு, அது தேவ அன்பின் வாழ்வு, அது கிறிஸ்தவ ஜீவிதம், பரலோக தரிசனத்தோடு நாம் வாழுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன மாதிரி, நான் உலகத்தான் அல்ல, நான் பரலோகத்திலிருந்து வந்தவன். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி பவுலும் சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவரோடு கூட மேலானவைகளை தேடி, மேலானவைகளை நாடி, நான் பரலோகத்துக்குரியவன், கொஞ்ச காலம் அந்த பூமியில வாழுகிறேன் என்ற நினைவோடு அந்த ஒரு நல்ல ஆயத்த ஒரு வாழ்க்கை, பரலோகத்துக்கு ஆயத்தமாகிற ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இவைகளை குறித்தெல்லாம் பேதுரு பல ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறார். எல்லாம் கொடுத்த பொழுது, இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேணும் ஐயா, இந்த மாதிரி ஒரு பரிசுத்த வாழ்வு எங்களுக்கு வேணும், இயேசுக்கு சாட்சிகளா நாங்க வாழணும், நாங்க பரலோக ராஜ்யம் போய் சேரணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் என்று ஆசைப்பட்டு வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் கண்டிப்பாக ஞானஸ்நானத்திற்கு விசுவாசம் உள்ளவர்களாகவும், நீங்கள் மனம் திரும்பினவர்களாகவும், நீங்கள் சீஷன் என்ற அனுபவத்திலே அர்ப்பணித்தவர்களாகவும், நீங்கள் தொடர்ந்து பைபிள் சொல்லுகிற காரியங்கள் கீழ்ப்படிந்து வாழ சந்தோஷமாய் உங்களை அர்ப்பணித்தவர்களாகவும் முன்வர வேண்டும். அப்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த காரியங்கள் மிக சுலபமான விஷயங்கள், ஒன்றும் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆகவே இந்த ஞானஸ்நானத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இதுவரை ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் இன்று உங்களை அர்ப்பணித்து, இன்று இந்த கூட்டம் முடிந்தவுடனே ஞானஸ்நானத்திற்கு ஆலோசனை வகுப்பு இருக்கிறது, அந்த வகுப்பில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். கடந்த வாரத்தில் நீங்கள் வராமல் இருந்தால் கூட இன்றைக்கு நீங்கள் வாருங்கள். சில நினைக்கலாம், என் கணவன்ட்ட பெர்மிஷன் வாங்கலையே, என் மனைவிட்ட பெர்மிஷன் வாங்கலையே, எங்க அப்பாட்ட அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கலையே. ரைட். முதலாவது இந்த கிளாஸ்ல பங்கு பெறுங்க, அப்புறம் போய் பெர்மிஷனை வாங்குங்க. கர்த்தர் பெர்மிஷனை வாங்கி தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் காலதாமதம் செய்யாதபடிக்கு இன்றைக்கே நல்ல தீர்மானம் எடுத்து ஞானஸ்நானத்திற்கு கட்டாயம் ஆயத்தமாகுங்கள். ஜலத்தினால் மறுபடி பிறக்க வேண்டும். உங்கள் பாவங்களெல்லாம் இயேசு மன்னித்து உங்களை தம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருப்பது உண்மை என்றால் அடுத்தபடி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றாக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் தொலைத்தாரே, என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் தொலைத்தாரே, மன்னித்து என்றும் மறந்து விட்டாரே மாபரமானந்தோ, மன்னித்து என்றும் மறந்து விட்டாரே மாபரமானந்தோ. என் நாவிலே புது பாடல்கள் எந்தெந்தும் கவி தங்கிடும், என் நாவிலே புது பாட்டுகள் எந்தெந்தும் கவி தங்கிடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினார், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினார்.
நான் ஜலத்தினால் நல் ஆவியினால் நான் மறுபடியும் பிறந்தேன் நான் ஜலத்தினால் நல் ஆவியினால் நான் மறுபடியும் பிறந்தேன் தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம் தேடிக்கொண்டேன் பாக்கியம் என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும் என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும் மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார் மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார் அல்லேலூயா 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 ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழுங்கள் அப்பொழுது பிதாவானவருடைய உள்ளம் உங்களை குறித்து நிறைந்த மகிழ்வடையும் இயேசுவுக்கு பகிரங்கமாய் சாட்சி கொடுத்தார் அதே போல உங்களுக்கும் அவர் சாட்சி கொடுக்கிற காலம் சீக்கிரமாய் வருகிறது ஹலலூயா ஹலலூயா ஞானஸ்நானம் பெற்றவர்களே உங்களை குறித்து தேவன் உரிமை பாராட்டுகிறார் உங்களை குறித்து தேவன் பேச வேண்டிய இடங்களில் பேசுகிறார் சாட்சி கொடுக்க வேண்டிய இடங்களில் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார் நீங்கள் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ கட்டாயமாக இயேசுவின் சீடர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தேவன் சாட்சி கொடுப்பார் ஹலலூயா சில இடங்களிலே வெளிப்படையாய் தேவன் காண்பித்து நிறுத்துவார் நீ ஞானஸ்நானம் பெற்றால்தான் அந்த மேன்மை உன் வாழ்க்கையில் அடைய முடியும் ஹலலூயா இரண்டாவதாக நாம் வாசிப்போம் ஆண்டவர் பிதாவானவர் இயேசுக்கு சாட்சி கொடுத்த இரண்டாவது அனுபவம் லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரத்திலே காணப்படுகிறது 28 வசனம் தொடங்கி 36 வசனம் வரைக்கும் இருக்கின்றது அதை முழுவதுமாய் வாசிக்க நமக்கு நேரம் போதுமானதா இல்லாதபடியினாலே நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் ஏறி ஜெபித்த அந்த பகுதி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா 9:28 இதிலே விசேஷமாய் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் மத்தேயுவும் மார்க்குவும் சொல்லாத ஒரு விசேஷமான விஷயம் 30:31 இருக்கிறது அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள் ஆயிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடே கூட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள் அப்படி 34 வசனம் இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர் பயந்தார்கள் அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஹலலூயா இந்த லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும்தான் அந்த மோசேயும் எலியாவும் வந்து இவரோடு என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இயேசு எருசலேமிலே நிறைவேற்ற போகிற சிலுவை மரணத்தை குறித்து இந்த மறுரூப மலையிலே இயேசுவின் முகம் பிரகாசித்து அவர் மறுரூபமான வேளையிலே அந்த மோசேயும் எலியாவும் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு அருமையான டிஸ்கஷன் நடக்கிறது மோசே எலியாவையும் தேவன் அனுப்பியிருக்கிறார் அவள் ரெண்டு பேரும் வந்து இயேசு கிறிஸ்துவோடு எப்படி சிலுவையிலே அவர் மறிக்க போகிறார் என்பதை குறித்து விளக்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்த முன்னால உட்கார்ந்து கமிட்டி கூடி திட்டமிடுவோம் எப்படி செய்யணும் எவ்வளவு செலவாகும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் எல்லாம் ஆலோசிப்போம் இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு மீட்டிங் கமிட்டி மீட்டிங் அங்க நடக்கிறது மறுரூப மலையில ஆண்ட பிதாவானவர் மோசே எலியாவை அனுப்பியிருக்கிறார் இயேசுவோடு அவர்கள் அமர்ந்து அருமையாக பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் எப்படி சிலுவையிலே காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி அப்ப இதுக்கெல்லாம் அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிந்து சந்தோஷமா இயேசு அதை ஏற்றுக்கொண்ட பொழுது பிதாவானவர் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் இன்னொரு விசை வானத்திலிருந்து சத்தமிட்டு சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் அல்லேலூயா ஏன்னா தேவன் எதற்காக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அதை செய்வதற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது
அதை அந்த நாட்கள் நெருங்கும் பொழுது அதை திட்டமாய் அவருக்கு அவரோடு பேசும்படி ரெண்டு பேரை அனுப்பி இருக்கிறார். எல்லாம் பேசி எப்படிப்பட்ட வேதனைகள் அனுபவிக்க போகிறார், எப்படிப்பட்ட பாடு மரணம் அது எல்லாம் தெரிந்து சந்தோஷமாய் அவர் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது பிதாவுடைய உள்ளம் பொங்கி மகிழ்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இரண்டாவதாக இயேசு தேவ திட்டத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட வேளையிலே தேவ சத்தம் பிறந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் தேவ நீதியை நிறைவேற்றின பொழுது தேவ சத்தம் பிறந்தது. அவர் தேவ திட்டத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட பொழுது தேவ சத்தம் பிறந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான், நமக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை சந்தோஷத்தோடு ஏற்றெடுக்கும் பொழுது தேவனுடைய உள்ளம் மகிழ்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார், அவர் நம்மை பாராட்டுகிறார். பல வேளைகளில் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு வருகிற தோல்வி, ஊழியக்காரர்களுக்கு வருகிற தோல்வி, கொஞ்ச காலம் தேவனுடைய திட்டத்திலே ஓடுவார்கள், பிறகு தங்களுடைய திட்டத்திலே ஓடுவார்கள். பெரிய தோல்வி. தேவன் தந்த அபிஷேகத்தையும், தேவன் தந்த சத்திய வசனங்களையும், தேவன் தந்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், திறமைகள் எல்லாம் பயன்படுத்தி தேவன் தந்த திட்டத்திலே போவார்கள். கொஞ்ச நாட்கள் ஆன உடனே அந்த தேவன் தந்த அத்தனையும் பயன்படுத்தி தங்கள் திட்டத்திலே போவார்கள். இப்படி அநேகருடைய வாழ்க்கை நடக்கிறது. விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள், ஊழியர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் ஏற்றெடுக்கணும். சில வேளை தேவனுடைய திட்டம் கஷ்டமாக இருக்கும், நம்முடைய திட்டம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய திட்டத்தை எப்படியா நிறைவேற்றணும்னு உள் மனம் சொல்லி துடித்து கொண்டே இருக்கும். தேவ சித்தத்தை எப்படியா மாற்றி அமைக்கலான்னு நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். வாயெல்லாம் சொல்லும் தேவ சித்தம் தேவ சித்தம்னு, ஆனா உள்ளத்தின் ஆழம் சொல்லும் இதான் வேணும் இதான் வேணும்னு சொல்லும். இது ஒரு பயங்கர ஒரு தோல்விக்கு எதுவான காரியம், நமக்குள்ளே போராடுகிற மாம்சத்தின் போராட்டமாக இருக்கிறது. ஆகவே இதிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவ திட்டத்துக்கு எப்பொழுதும் நம்ம கீழ்ப்படியும். ஈசாக்கு வாழ்க்கையை நான் கடந்த நாளில் தியானித்த பொழுது அவர் எப்படி தேவ திட்டத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நான் தியானித்து பார்த்தேன். முதலாவது, அவர் வாலிபனாய் இருந்த பொழுது அப்பா திடீரென்று மோரியா மலையில வைத்து சொல்றாரு, இந்த பலிபீடத்துல நீ படு. அப்பா அவருக்கு அது பிரியமா இருந்திருக்குமா? ஒரு வாலிபன் சாகும்படி விரும்புவானா? விரும்பவே மாட்டான். ஆனா அவன் திட்டம் எவ்வளவோ இருந்திருக்கும். வாலிபத்துல அவன் எவ்வளவு திட்டம் வச்சிருப்பான், வளர்ந்து அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நிறைய திட்டம் வச்சிருப்பான். ஆனா இப்ப திடீர்னு இந்த பலிபீடத்துல படுன்னு சொல்லும் போது, என்னுடைய திட்டம் எல்லாம் க்ளோஸ், இப்ப அப்பாவுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கு, பரலோக அப்பாவுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கு, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சந்தோஷமா ஏறிப்படுத்துட்டான். ஆமென், அல்லேலூயா. அது மிக கடினமான விஷயம். இன்னைக்கு வாலிபர்கள் அநேகர் இப்படித்தான், தாங்கள் போட்டிருக்கிற திட்டத்தை அடைய வேண்டும் என்று வாலிபத்திலே துடிக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பலிபீடத்தில் உன்னை ஒப்பு கொடு, என்னுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடு, அப்பொழுதுதான் நான் உன்னை பயன்படுத்த முடியும், உன்னை உருவாக்க முடியும். ஈசாக்கை போல எந்த வாலிபர்கள் கர்த்தருடைய திட்டத்துக்கென்று தங்களை கர்த்தருடைய சித்தமாக பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை நீங்க திட்டமிடுகிறத பார்க்கிலும் மிக மேன்மையாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் அதுக்கு ஒரு சாட்சி. வாலிபத்தில் எவ்வளோ திட்டங்களை வைத்துக் கொண்டு நான் அதுக்காக துடித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்த பொழுது எனக்கு தெரியும் என்னுடைய திட்டங்கள் இனி நடக்காது என்று சொல்லி, கர்த்தருடைய திட்டம் ஆகட்டும் என்று சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன், நான் எவ்வளவு திட்டம் போட்டனோ அதுக்கெல்லாம் எவ்வளவு உயரமாக தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் மனசு இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைகளை யோசித்து பார்த்தது கூட கிடையாது. உலகத்து மேன்மைகள் வெறும் குப்பை. அந்த வழி நான் போயிருந்தா இன்னைக்கு அநேக பாடுகளை சுமந்து வேதனை நிறைந்த ஒரு பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுடைய திட்டத்துக்கு என் வாழ்க்கை வாலிபத்திலே ஒப்பு கொடுத்தபடினாலே சந்தோஷத்தினால் தேவன் நிரப்புகிறார். எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஊழிய பாதையில் இருக்கத்தான் செய்து, அதெல்லாம் நிறைய வரும் போகும், ஆனா உள்ளத்திலே நிறைவான சந்தோஷத்தை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிபூர்ண சந்தோஷம் அது தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. வாலிபனே, உன் இளமையை நினைத்து, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் சிற்றின்பங்களை நினைத்து, கண்ணில் காணும் காட்சிகளை நினைத்து தேவனுடைய உன்னதமான திட்டத்தை இழந்து விடாதே. அல்லேலூயா. ஈசாக்கை போல உங்க வாழ்க்கை கர்த்தருடைய பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க சொப்பனத்துல கூட நினைத்திராத அளவு உங்களை தேவன் உயர்த்தி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த துறவுகள் தோண்டின விஷயத்துல பெரிய ஒரு திட்டம் போட்டுதான் அவர் துறவு தோண்டியிருப்பார். சும்மா அவர் வேலையை செய்வாங்க, என் வேலைக்காரங்களை கொண்டு எங்க அப்பா அன்னைக்கு வெட்டின கிணறுகளை நான் திரும்ப தோண்டி என் ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து என் மந்தையை பெருக்கி சந்தோஷமா அந்த இடத்துல வாழ போகிறேன் என்று பெரிய திட்டத்தோடு கிணற வெட்டினா வெட்டி முடித்தோன்னு சண்டைக்கு வந்துட்டானு. அடிக்கடி நான் சொல்றதுனா அதனால விளக்கமா சொல்ல தேவையில்லை. ஏசேக்குன்னு பேர் போட்டுட்டு சண்டை எனக்கு வேண்டான்ட்டு ஒதுங்கி போயிட்டார். அடுத்து வாக்குவாதத்துக்கு வந்தாங்க, சித்தனான் பெயர் போட்டு ஒதுங்கி போயிட்டார். அவருடைய திட்டங்களை விட்டு அவரே ஒதுங்கி போகிறார். ஏன் போகிறார்? தேவ திட்டம் என்ன, தேவ திட்டம் என்ன என்பது உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. என் திட்டப்படி நான் ஏசேக்கை எடுத்தேன், வாய்க்கவில்லை. என் திட்டப்படி சித்தனாவை பிடித்தேன், வாய்க்கவில்லை. தேவ திட்டம் என்ன என்பது உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடுத்ததும் போய் ஒரு முயற்சி எடுக்கிறார். ரெக்கபோத் முடிச்சிட்டு பாக்குறாரு, சொல்றாரு, இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவ திட்டம் என் வாழ்க்கையில என்ன செய்து விட்டது, நிறைவேறி விட்டது. அதான் அவருடைய வார்த்தை, இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கிட்டார். இதுவரைக்கும் நான் பிரயாசப்பட்டேன், கர்த்தர் இடம் உண்டாக்கல. நான் போய் ஏசேக்கில பிரயாசப்பட்டேன், சித்தனாவில பிரயாசப்பட்டேன், ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. ஆனா இப்பொழுது கர்த்தரிடம் உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ திட்டத்துக்கு அப்படியே சந்தோஷமா விட்டு கொடுக்கிறார். பாத்தீங்களா, அழுதுட்டே இருந்தாரா, ஏசேக்கு போயிருச்சு, சித்தனா போயிருச்சு, என்ன பாடுபட்டோம், ஐயோ அப்போ சொன்னாரா? அவர் தேவ சித்தத்துக்கு அழகா என்ன செஞ்சிட்டாரு, விட்டு கொடுத்து சந்தோஷப்படுறோம். இப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, இடம் உண்டாக்கிட்டார். இன்றைக்கு அநேகர் கிடைக்காமல் போன ஏசேக்குக்காக வருந்தி, கை நழுகி போன சித்தனாவுக்காக வருந்தி, எத்தனையோ வருஷங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீ வருத்தப்பட்டதுனால இழந்தது திரும்பி வருமோ? சத்துரு கொண்டு போனது திரும்ப வருத்தத்தினால கவலையினால பெற்றுக்கொள்ளலாமா? முறுமுறுப்பினால பெற்றுக்கொள்ள முடியுமா? அதை விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தர் என்னை ஒரு ரெக்கபோத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பற்றி நல்ல வாக்குகளை சொல்லுங்கள். அவர் இன்னும் ஒரு பெயர் சபாவை கூட உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் நல்ல வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தாரு, கூட ஒன்று வச்சுக்கப்பா, பெயர் சபா அது ஒரு பயங்கர பிரசித்தி பெற்ற ஒரு துறவு, அதையும் கூட கொடுத்து அவனை ரெண்டு மடங்கு சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள் தேவ திட்டம் என்னது அதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க திட்டம் நிறைவேறல, அதுக்காக காலமெல்லாம் அழுது உன் வாழ்க்கை ஏன் வீணாக்குகிறாய்? வீணாக்காதீங்க. காலமெல்லாம் அழுதுனால பிரயோஜனம் இல்ல. சரி, அது நான் பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், அவன் வந்து பிடுங்கிட்டு போனான், அவன் பிடுங்கினது தேவ சித்தம், இனி அவன் மேல நான் வருத்தப்பட்டு விஷயம் இல்ல. இவன் வேணுனே அதை கொள்ளடிச்சுட்டு போனான், வேணுனே வம்பு பண்ணி இதை என்னது பிடுங்கிட்டு போனான், நல்லது போட்டு அது தேவ திட்டம் இல்லைன்னு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்ப எனக்கு தேவன் தந்தது அதுல சந்தோஷப்படுங்க, கர்த்தர் மடங்கு மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த ஈசாக்கு இவருடைய மனசுல பெரிய திட்டம், எனக்கு பிறகு என் ஸ்தானத்துல என் மூத்த பையன் ஏசா இருப்பான். அது தப்பு இல்ல, காரணம் சேஷ்ட புத்திரன் அவன்தான், அவன்தான் மூத்த மகன், அவன் தான் எனக்கு பிறகு நியாயப்படி இருக்கணும். அந்த நியாயப்படி தான் அவரும் திட்டம் போட்டு பயங்கரமா அவர் சிந்திச்சு, அவர் மனசுல எத்தனையோ நாள் அதை வச்சு அவர் என்னெல்லாம் செஞ்சிருப்பார். அந்த தகப்பன், இங்க இருக்கிற பெரிய தகப்பன்மாருக்கு தெரியும், எங்களை போல உள்ள ஆளுக்கு ரொம்ப வழங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவ்வளவு நினைச்சு என் மகன் அப்படி வருவான், எதிர்காலம் இப்படி இருக்கும், என் சந்ததி அப்படி இருக்கும் நினைச்சு ஏசாவை கூப்பிட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு ஊற்றி கொடுத்தாரு யாக்கோபு மேல. கண்ணு தெரியாம பாத்தீங்களா. பிறகு ஏசா வந்து கேக்குறான், அப்பா ஏதாவது ஒண்ணு மிச்சம் மீதி வச்சிருக்கீங்களா? இல்ல மோனே, மிச்சம் மீதியே வைக்காம எல்லாத்தையும் சேர்த்து நீ நினைச்சு அவனுக்கு ஒண்ணு செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேனே. அப்ப எவ்வளவு திட்டம், ஒண்ணு கூட அந்த ரெண்டாவது பையன் இருக்கான்னு அவர் யோசிக்கவே இல்லையா, மொத்தமா வாரி வழங்கிட்டார். அவ்வளவு பெரிய திட்டம் போட்டு ஏசாவை நினைச்சு கடைசியில யாரா மாறிச்சு? அந்த ஸ்தானத்துல ஆண்டவர் யாரத்துக்கு வச்சுட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு ஈசாக்குடைய ரியாக்ஷனை நீங்க படிச்சு பார்க்கணும். அதுக்கு பிறகு தன்னுடைய திட்டம் உடைக்கப்பட்டு போயிற்று. கண் தெரியாத தன்னை தன் மனைவி ஏமாற்றினாள், தன் இரண்டாவது மகன் ஏமாற்றினான். அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி தீயா எரியும் நீங்க யோசித்து பாருங்க. ஆனா அப்படி எரியல, அப்படி எரியல அவன். அடுத்தது வாஸ்து பார்த்தா அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் ஒன்ன செய்தேன், பரலோ தகப்பன் வேற ஒன்ன செஞ்சிட்டார், இனி நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன்.
அதை ஏற்றுக்கொள்ள மனமாற ஏற்றுக்கொண்டா. இப்படி ஆகி போச்சு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாளே, இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே சொல்லவே இல்லை. அப்பா கையில இருக்கு என் வாழ்க்கை. அன்னைக்கு நான் பலிபீடத்துல படுத்ததுல இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் தேவ திட்டம், தேவ சித்தம், நான் என்னென்னமோ செய்வேன், அவர் திருப்பி நடத்துவார், அதுக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஈசாக்கு வாழ்க்கை. ஹலேலூயா, ஹலேலூயா. பாத்தீங்களா, அப்பா உள்ளம் சந்தோஷப்பட்டது. ஈசாக்கு விதை விதைத்தான், எத்தனை மடங்கு பலம் கொடுத்தாரு, சும்மாயா 100 மடங்கு பலம் கொடுத்த. அப்பா உள்ள சந்தோஷம் பொங்கி வழியுது. கீழ்படுகிற பிள்ளை, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளை. இன்னைக்கு உங்களிடத்தும் என்னிடத்திலும் தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். உங்க குடும்பத்துல ரொம்ப திட்டம் போட்டு செஞ்சீங்க, திட்டம் தலைகளா மாறிடுச்சு. சொந்த மனைவினால திட்டம் மாறி இருக்கலாம், சொந்த புருஷனால திட்டம் மாறி இருக்கலாம். அதனால வாழ்க்கையெல்லாம் இனி புருஷனுக்கு மனைவி சண்டை, புருஷ மனைவிக்கு வெறுப்பு. ஏன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. சரி, அவ இப்படி செய்திருக்கூடாது செய்துட்டா, அவர் இப்படி செய்திருக்கூடாது செய்துட்டாரு, எங்க மாமா இப்படி செய்திருக்கூடாது செஞ்சு வச்சுட்டாரு, எங்க அப்பா இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்க கூடாது எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, இனி என்ன செய்ய. அது தேவ சித்தம், தேவ திட்டம். ஓகே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஈசாக்க மாதிரி ஹாப்பியா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டு அப்புறம் என்ன செய்தான் தெரியுமா, அதே யோசேப்ப திரும்ப யாக்கோப திரும்ப கூப்பிட்டு ஆசீர்வதித்து ஜோம் பண்ணி உன் மாமா விட்டு போப்பான்னு அனுப்பி விட்டான். எந்தாலையும் போகழுது என்ன சொன்ன, அப்படி சொல்லல. தனக்கு திட்டம் போனாலும் ஆண்டூர் திட்டத்தை ஏற்றெடுத்து அந்த பையனை ஆசீர்வதித்து அழகா அனுப்பி வச்சான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்த்தியா செய்தான். கடைசியில் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், சாகும் பொழுது ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து வந்து நின்று அடக்கம் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். உலகத்துல அது ஒரு ஆசீர்வாதம் தானே. ஏசா நியாயப்படி அந்த ஏரியாவில இருக்க முடியாது, அவன் இழந்துட்டான்ல, அவன் போயிடணும் சேகிர் மலைக்கு. யாக்கோபு எங்கேயோ போயிட்டான் மாமா வீட்டுல. 20 வருஷம் கழிச்சு திரும்ப தேவன் அவனை கொண்டு வர்றார். அது வரைக்கும் இந்த தகப்பனை வச்சிருக்கிறார் ஆண்டவர். வந்து அவன் வந்து இந்த இடத்துல செட்டில் ஆன பிறகு, பூர்வீக இடத்துல செட்டில் ஆன பிறகு அப்பாவுக்கு மரணகாலம் வருது. ரெண்டு பேரும் அழகா வந்து அவனுக்குள்ள சண்டையும் பிரச்சனையும் எல்லாம் மாறிடுச்சு. கொலை பண்ணுவேன்னு என்னானுங்க, எல்லாம் மாறி அழகா வந்து செஞ்சானு அப்பாவுடைய அடக்க ஆராதனை. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஈசாக்கு கிடைத்த பாக்கியம் என்னவென்றால், அவன் தன் காரியம் நான் யோசித்தது நான் நினைச்சது என்று பிடிச்சு நிக்கவே இல்லை எந்த இடத்துலயும். நல்லா உற்சாகமா வேலை செய்யக்கூடியவன், நல்லா பிரயாசப்படக்கூடியவன், சோம்பேறி கிடையாது. ஆனா எல்லா இடத்துலயும் அவனுடைய கை மிஞ்சி அங்க போகும் பொழுது அவன் தேவனை மாத்திரம் பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். தேவ திட்டத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். முறுமுறுப்பு கிடையாது, எரிச்சல் கிடையாது. யோனாவை பாத்தீங்களா, நான் சாகும் வரை எரிச்சலா இருப்பேங்கிறான். அப்படியெல்லாம் இவன் கிடையாது, இவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்பா நடத்துங்க, அப்பா நடத்துங்க என்று சொல்லி போகும் பொழுது வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம். அந்த அப்பாவுடைய உள்ளமும் மகிழ்ந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நீங்கள் தேவ திட்டத்துக்கு சந்தோஷமாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு பிரியமில்லாம இருக்குது, ஆனா சந்தோஷமா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க கையில தந்திருக்கிறார். கொஞ்ச நாள் உற்சாகமா செஞ்சீங்க, அப்புறம் ஒரு வெறுப்பு, ஒரு வெறுப்பு. நீங்க நினைச்ச ஒண்ணும் நடக்கல, வெறுப்பு. அந்த வெறுப்பை தூக்கி வெளியே போட்டு நீங்க நினைச்சது நடக்காட்டாலும் தேவன் நினைச்சது நடக்கணும்னு சொல்லி தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து திரும்ப அந்த காரியத்தை உற்சாகமா செய்யுங்க. அல்லேலூயா. அது வேலையா இருக்கலாம், வேலையில் உள்ள ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம், தொடங்கின தொழிலா இருக்கலாம், அல்லது ஊழியத்துல உங்களுக்கு பொறுப்பு கிடைத்த ஒரு ஒரு ஊழிய பகுதியா இருக்கலாம். எல்லாம் கொஞ்ச நாள் உற்சாகமா செய்வாங்க, அப்புறம் அப்படியே போட்டுருவார்கள். ஏன்னா நினைச்ச ஒன்றும் நடக்கல, நினைச்சபடி ஒன்றும் நடக்கல. நினைச்சபடி நடக்கவும் வேண்டாம், நினைச்சதும் நடக்க வேண்டாம். கர்த்தர் நினைச்சது நடக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு அர்ப்பணிப்பு உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னா நீங்க எதிர்க்கிற ஆளுகளை பற்றியும் சோர்ந்து போக மாட்டீங்க. கிண்டல் பேசி உங்களை வந்து செய்ய விடாம ஆக்குற ஆளுகளை பற்றியும் நீங்க யோசிக்க மாட்டீங்க, ஒன்னும் யோசிக்க மாட்டீங்க. கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா செய்வீங்க. ஹல்லேலூயா. இப்படி செய்யணும். கடைசியாக யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே இன்னொரு முறை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்திலிருந்து சத்தம் கொடுத்து சாட்சி கொடுத்தார். யோவான் 12 அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது, நான் அதை வாசிக்கிறேன். 23 கவனியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. மூன்றாவது விசை எல்லா ஜனங்களுடைய காது கேட்க வானத்திலிருந்து தேவ சத்தம் உண்டானது. எப்பொழுது என்று கேட்டால், இயேசு ஒரு கோதுமை மணியாக நான் விழப்போகிறேன் என்று பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணின பொழுது. அல்லேலூயா. இயேசு மக்கள் முன்னாலே சொல்லுகிறார், நான் எதற்காக இந்த வேளைக்குள் வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் உங்கள் எல்லாருக்காக கோதுமை மணியாக நிலத்திலே விழும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த கோதுமை மணியாய் விழுகிற அனுபவத்தை குறித்து, தான் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறதை குறித்து ஓபனாக அவர் பேசின அறிக்கையிட்டார். அவர் அறிக்கையிட்ட பொழுது பிதாவானுடைய உள்ளம் பொங்கினது, பொங்கினது. நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகவே ஒரு கோதுமை மணியாக விழ தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் மூலம் தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படும். அவர்களுக்கு அவர் சாட்சி கொடுப்பார், பாராட்டுவார். இந்த கோதுமை மணினா உங்களுக்கு தெரியும், ஒரு கோதுமை மணி நிலத்திலே சகதியில விழுந்து சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாதான் அந்த கோதுமை மணியிலிருந்து நிறைய கோதுமை மணிகள் வர முடியும். அப்படித்தானே? நான் வயல்ல விழ மாட்டேன், என்ன நீங்க வந்து விதையா நடக்கூடாது அப்படின்னு என்னை பத்திரமா வைங்கன்னு சொன்னா அது கெட்டுப்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த பொழுது அவருக்கு நல்ல வரவேற்பு. ஒரு சிலர் அவரை எதிர்த்தாலும் மறுபக்கம் அற்புதங்களை செய்யும் பொழுது என்ன வரவேற்பு! தேடி தேடி போறாங்க, போட் எடுத்துட்டு கடலுக்கு அந்த பக்கம் போய் தேடி போறாங்க. ஆண்டவர் சொல்ல, இதுக்கு அப்பம் சாப்பிட்டனாலதானே வந்த அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். அப்பம் சாப்பிட்டனாலதானே கப்பல் ஏறி இங்க வந்திருக்கிற அப்படிங்கிறார் ஆண்டவர். அந்த அளவுக்கு பின்னால ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அவரை ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்க. எலெக்ஷன் நின்னார்னா கண்டிப்பா ஜெயித்திருப்பாரு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இயேசு இந்த புகழையும் இந்த மேன்மையும் ஒன்னும் விரும்பாம அவர் சொல்லிட்டார், நான் எதுக்கு வந்தேன், கோதுமை மணியாக நிலத்திலே விழுந்து சாகும்படி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக நிறைய அற்புதம் செஞ்சுட்டே இருக்கலாம், உங்களுக்கு நல்ல தலைவனா இருந்துட்டே இருக்கலாம், அது விசேஷம் அல்ல. ஆனா இப்பொழுது மனுக்குலத்தின் தேவை என்ன தெரியுமா? ஒருவர் இந்த மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்திற்காக நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். அல்லேலூயா. அதற்கு யார் இருக்கிறார்கள்? யாரை நான் அனுப்புவேன், எனது காரியமா யார் போவான் என்று பிதாவானவர் சத்தமிட்ட பொழுது அவர் சொந்த மடியிலிருந்தே ஒரு பதில் வந்தது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்போடு வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே கோதுமை மணியாக விழப்போகிறேன். இயேசு ஒருவர் சிலுவையிலே ஒரு கோதுமை மணி விழுந்து செத்தது போல அவர் விழுந்து செத்தபடியினால், அவருடைய மரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு ஒருவருடைய மரணத்தினாலே அநேகர் மரணத்திலிருந்து விடுதலையாகி ஜீவனுக்கு நாம் தகுதி பெற்றிருக்கிறோம். அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்துக்காக, இயேசு கிறிஸ்துவுடைய நாம மகிமைக்காக, இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக சில கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்து சாக வேண்டியது தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை அது இரத்த சாட்சி மரணமாக இருக்கலாம், அல்லது அது ஜீவபலியா இயேசுவுக்காய் பாடுகள் சகித்து பவுலை போல வாழுகின்ற ஒரு அனுபவமாக இருக்கலாம். எதற்காக இருந்தாலும் சில கோதுமை மணிகள் இன்று தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி பிழைப்பதற்காக அல்ல, இயேசுவின் நாமத்தை சொல்லி பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, இயேசுவின் நாமத்தை சொல்லி பல காரியங்களை செய்து தனக்கு பெயர்வுகள் உண்டாக்குவதற்காய் அல்ல, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவுக்காக நிலத்தில் விழுந்து சாவதற்காகத்தான் கோதுமை மணிகள் வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக 1000 பேர் வருவார்கள், பெற்றுக்கொள்வார்கள், கேத்துராளின் பிள்ளைகளைப் போல போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இயேசுவுக்காக பாடு செய்ய ஆயத்தம் உள்ளவர்கள் யார்? இயேசுவின் நாமத்தை உலகம் எல்லாம் பிரசித்திப்படுத்த வேண்டும், அதற்காக என்னுடைய வாழ்க்கை ஒரு கோதுமை மணியைப் போல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள்,
அந்த ஜனங்களை இயேசுவின் வழியில் கொண்டு வருவதற்காக என்னுடைய வாழ்வை ஒரு கோதுமை மணியாக ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? அவர்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இயேசு இந்த வார்த்தையை சொன்னார், நான் கோதுமை மணியாக விழப்போகிறேன் என்று சொன்ன பொழுது பிதாவுடைய உள்ளம் மகிழ்ந்தது. ஹலலூயா, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நீ உலகத்தில் உள்ள உன்னுடைய ஜீவனை பெரிதென்று எண்ணி அந்த ஜீவனுக்காக கோட்டை மேல கோட்டை கட்டி வாழ நினைத்தால் உன் ஜீவனை இழந்து போவாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் உலகத்தில் உள்ள உனக்கு தேவன் கொடுத்த இந்த ஒரே ஜீவனை இயேசுவுக்காக செலவழிக்கும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ இயேசுவின் பலிபீடத்திலே வைத்தால் நீ நித்திய ஜீவனை மடங்கு மடங்காய் சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நீ நேசித்தால், உலக பொருட்களை நீ நேசித்தால், பொன்னையும் பொருளையும் நேசித்தால், விலையுயர்ந்த வஸ்திரங்களையும் ஆடம்பரங்களையும் நேசித்தால், அல்லது உடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிற்றின்பங்களை நீ நேசித்தால், உன் ஜீவனை இழந்து போவாய், உன் வாழ்வை நீ இழந்து போவாய். முற்றிலும் வெறுப்பும் கசப்புமே உன் வாழ்க்கையின் பங்காக மாறிவிடும். ஆனால் இந்த ஜீவன் இது அழிந்து போகிறது, இது தற்காலிகமானது என்று சொல்லி, இயேசு எனக்கு தருகிற நித்திய ஜீவன் மகிமையும் மேன்மை உள்ளது என்று சொல்லி, இந்த ஜீவனை இந்த உலகத்தை நான் அனுபவிப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தில் இயேசுவுக்காக பாட அனுபவிக்க நான் ஆயத்தம் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், இந்த ஜீவனை வெறுத்தால் நித்திய ஜீவனை மடங்கு மடங்காய் பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்துவிடு, உலகத்துடைய சிற்றின்பங்களை வெறுத்துவிடு, உலகத்துடைய ஆடம்பரங்களை வெறுத்துவிடு, உலகத்துடைய பணத்திற்கு பின்னால் ஓடாதே, உலகத்துடைய பதவிக்கு பின்னால் ஓடாதே. ஆண்டவராய் இயேசுவுக்கு சீடனாகும்படி இன்று தீர்மானம் எடு. ஆண்டவர் இயேசுவுக்கு சீடனாய் வாழும் பொழுது பிதாவானவர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தருடைய ஊழியத்துக்காய் அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வா, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காயிலும் ஊழியம் செய்யாதீங்க. ஒருவேளை விசுவாசிகளா இருந்து சில ஊழியங்களை நீங்க பங்கு பெறுகிறீங்க, அதுவும் கூட யாருக்காகவும் செய்யாதீங்க, இயேசுக்காக செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குகளின்படி செய்யுங்க, கீழ்ப்படிந்து செய்யுங்க. ஆனா யாருக்காக செய்யுங்க? இயேசுக்காக, இயேசுக்காக. நீங்க இயேசுக்காக செய்தா பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளை நாம் அர்ப்பணிக்கின்ற நேரமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூவி கதறி அழுது ஜெபிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒருவர் கூட அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். பரலோகத்தின் சிங்காசனம் இன்று உங்கள் மேல் சில கட்டளைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்று சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும்படி பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, நீ எனக்காக எழும்புவாயா என்று சொல்லி பரலோக பிதாவானவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஞானஸ்நானம் பெறாமல் உன் வழியில் நீ திரும்பவும் எழும்பி போகாதே. இன்றைக்கு கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இந்த வேளையில் ஒப்பு கொடுங்கள். இன்னொரு கூட்டத்தில் ஆவியானவர் பேசினால் பார்க்கலாம் என்று சொல்லி அசதியாய் எழும்பாதே. ஆவியானவர் உன்னோடு பேசியிருக்கிற இந்த நேரத்திலே அதற்கு அர்ப்பணித்து விட. சில காரணங்கள் முன்னே வந்து நிக்கலாம். என்ன காரணம்? நீ விரும்புகிற ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா எல்லா காரணத்தையும் தட்டி உடைச்சிட்டு ஓடுறியே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மட்டும் தேவையில்லாத காரணங்களை கொண்டு மதில் போல முன்னால வச்சுட்டு நிக்கிறியே. அந்த மதிலை தாண்டி நீ இயேசுவிடத்தில் வா, அந்த மதிலை தாண்டி நீ கடந்து வா. ஆசீர்வாதம் இங்கே காத்திருக்கிறது, மெய்யான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த கூட்டத்தில் யார் இருக்கிறீர்கள், இப்பொழுதே தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபியுங்க, அர்ப்பணித்து ஜெபியுங்க. நாளை என்பது உங்கள் கையில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. வாலிபனே, பெரியவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஞானஸ்நானம் பெறப்போகிறேன் என்று உறுதியான ஒரு தீர்மானத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஜெபிங்க, எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருங்க, மற்றவர்கள் எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருங்கள். தேவ திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? சில காரியங்கள் தேவன் மாற்றி அமைக்கும் பொழுது நீங்க சோர்ந்து தளர்ந்து முறுமுறுத்து உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு கட்டுக்குள்ள ஆக்கிட்டீங்களா? இப்ப அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம் அல்லவா? ஆண்டு சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க சில காரியங்களை சில மனிதர்கள் மூலமாக
அல்லது அந்த அந்த என்னை நடத்துகிற நிர்வாகிகள் மூலமாக அல்லது சபையிலே ஊழியர்கள் மூலமாக அல்லது விசுவாசிகள் மூலமாக திருப்பி கொண்டு போய் விட்டீரப்பா, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் ரொம்ப இப்ப கட்டப்பட்டு கிடக்கிறேன்னு சொல்றவங்க உண்மையா ஆண்டவர் சமூகத்துல பேசுங்க. உண்மையாய் பேசினால் இனி உங்களுக்கு அந்த வேலை ஸ்தலம் சந்தோஷமா மாறப்போகுது, உங்க தொழில் சந்தோஷமான இடமா மாறப்போகுது, உங்க ஊழியம் மறுபடி சந்தோஷமா மலரப்போகுது. ஹல்லேலூயா. சபை உங்களுக்கு சந்தோஷமா மாறப்போகுது. நிச்சயமாக ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. தேவ திட்டங்கள் ஆமென் எதுவானாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே சொல்லுங்க, உங்க சித்தம் மட்டும் நடக்கணும்ப்பா, உங்க திட்டம் மட்டும் நடக்கணும்ப்பா. நான் ரொம்ப விரும்பினேன், ரொம்ப திட்டமிட்டேன், ரொம்ப காரியங்களை செய்தேன், ஆனா அது மாறுதலா போகும் பொழுது என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஆண்டவரே, என் இருதயம் இத்தனை வருஷம் ஆகியதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஈசாக்கு எவ்வளவு அழகா தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாப்பா, அது போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. கோதுமை மணி போல நிலத்தில் விழுவதற்காக கர்த்தருடைய வார்த்தை யாருடைய உள்ளத்தில் வந்ததோ அந்த வார்த்தை உன் உள்ளத்தில் விழுந்தபடியினாக நீ அதற்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாகிறது. இன்னும் உன்னுடைய சுய திட்டங்களை உன்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு ஆசைகளை சுமந்து கொண்டு ஓடுவது நல்லதல்ல சகோதரனே, நல்லதல்ல சகோதரியே. கர்த்தருடைய விருப்பத்தை நீ ஏற்றுக்கொள். உனக்கு அது விருப்பமா இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவர் உன்னை முழு நேரமாய் ஊழியத்துக்கு அழைத்துக் கொண்டிருப்பது உண்மை என்றால் இன்றைக்கு அர்ப்பணம் செய், இந்த நேரத்தில் அர்ப்பணம் செய். உன் வேலை எவ்வளவு பெரிதா இருக்கட்டும், உன் பொறுப்புகளும் பதவிகளும் எவ்வளவு பெரிதா இருக்கட்டும், இயேசுடைய அழைப்பு அதை விட பெரியது. இயேசுனை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தால் நீ இருக்கிற எல்லாவற்றை விட அது மிகப்பெரியது. அதற்கு ஒப்பு கொடுங்கள், அதற்கு ஒப்பு கொடுங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா, க்ளோரி ஜீசஸ். யார் இந்த கூட்டத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படியாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபிப்பீர்களா? உங்களுக்காக நானும் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவள் மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொண்டு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். வெட்கப்படாதிருங்கள், மனிதர்களை பாராதிருங்கள். ஞானஸ்நானம் பெறாமல் யார் இந்த கூட்டத்தில் இருந்தாலும் இப்பொழுது சிந்தித்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்று கரங்களை நான் பார்க்கிறேன். மூன்று பேர் தானா இன்னும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவர்கள் இந்த கூட்டத்தில் இல்லையா? சகோதரனே, சகோதரியே, உன்னோடு கர்த்தர் பேசவில்லையா? ஆண்டவருடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய கட்டளைக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னும் காலதாமதம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு விசை கூட கேட்க விரும்புகிறேன். இந்த மூன்று பேரோடு கூட சேர்ந்து ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இன்னும் யார் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? கரத்தை உயர்த்தி காண்பியுங்கள், கரத்தை உயர்த்தி உங்களுடைய தீர்மானத்தை காண்பியுங்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? இன்னும் எதற்காக நீ காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய சத்தியத்தை நீ கேட்டிருக்கிறாய், விசுவாசித்து நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, கரம் உயர்த்தி இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவர்களை ஞானஸ்நான சத்தியத்துக்கு நேராய் தேவன் வழி நடத்த வேண்டும். இவர்கள் முழுகி ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரு உத்தம சாட்சிகளாக வாழும்படி தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது கரம் இவர்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருகிற ஞானஸ்நான ஆராதனையிலே இவர்கள் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்வீராக. இன்னும் ஞானஸ்நான வகுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும், அவர்களையும் பலப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. அவர்களும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் பா. இன்னும் கூட யாருடைய உள்ளம் ஆண்டவர் இதற்கு தீர்மானம் எடுக்காமல் இருக்கிறதோ அத்தனை பேரையும் நீர் தொட வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி நீர் கிருபை செய்தருளும் தகப்பனே. உமது வல்லமை உள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்திற்கு யாராயிலும் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களும் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். கூட்டம் முடிந்த பிறகு எங்களிடத்தில் அதை தெரிவியுங்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்காக அழைப்பு பெற்றவர்கள் உரிய ஆலோசனைகளை பெற்று அந்த ஊழியத்தின் பாதையிலே கடந்து வாருங்கள். நீங்கள் காலதாமதம் செய்வது நல்லதல்ல. ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அவன் புறப்பட்டு வந்தது போலவே நீங்களும் புறப்பட்டு வாருங்கள். கர்த்தர் உங்கள் மூலம் கிறிஸ்துவின் சந்ததி ஒன்றை மகிமையாய் பிறப்பிக்க விரும்புகிறார், மகிமையாய் பிறப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க.
இந்த உலகத்தை நேசிக்கிற உலக சிநேகம் என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே நெஞ்சிலே கை வைத்து ஒரு சிறு ஜெபம் செய்வோமா ஆண்டவரே உலகத்தை நேசிக்கிற உலக சிநேகத்தை என் உள்ளத்தை விட்டு அகற்றும் அப்பா ஆமென் ஆண்டவரே உலக சிநேகம் கர்த்தருக்கு தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று நீர் சொல்லி இருக்கிறீரே அப்பா ஹாலேலூயா உலகத்தில் உள்ள பணமோ பொருளோ ஆண்டவரே உலகத்தில் உள்ள ஆஸ்திகளோ உலகத்தில் உள்ள பதவியோ பட்டமோ எந்த ஒரு காரியமோ அவைகளை நாங்கள் சிநேகிக்காதபடி எங்கள் இயேசுவை சிநேகிக்கும்படியாய் எங்கள் உள்ளங்களில் கிரியை செய்தருளும் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா Praise God, praise God, hallelujah. உலக பொருள்கள் மேல் நேசமாயிருக்கிறவர்கள் திருந்துங்கள் உலகத்தில் உள்ள பணத்தின் மேல் ஆசையாயிருக்கிறவர்கள் திருந்துங்கள் hallelujah. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை Praise God. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக உள்ளங்களில் இயேசுவை சிநேகிக்கும் அன்பு பெருகுவதாக பெருகுவதாக ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 praise the lord glory 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 alaba shabala ba kabala ba ribala ba shala ba doraba o rikabala ba doraba dirabala ba shantala ba kabauri andala hallelujah 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 ஸ்தோத்திரம் 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 அன்பு பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நீர் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக மூன்று முறை வானத்திலிருந்து சத்தமிட்டு அவரை பாராட்டினதாக அவரை கனம் பண்ணினதாக சாட்சி பகர்ந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதப்பா அதை நாங்கள் தியானித்த பொழுது உம்முடைய உள்ளம் அதுபோல நாங்களும் செயல்படும் பொழுது எங்களுக்காகவும் பொங்கி வழியுமேப்பா எங்களுக்காகவும் சந்தோஷப்படுமேப்பா அந்த அனுபவத்தில் நாங்கள் வாழ உதவி செய்வீராக உம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் உம்முடைய திட்டங்களை எதுவானாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கோதுமை மணி போல குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காய் சபையின் ஆசீர்வாதத்திற்காய் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காய் உம்முடைய ஊழியத்துக்காய் எங்களை வார்க்கப்படும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் நடுவில் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நீர் விரும்புகிற நல்ல மாற்றங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வாழ்க்கைகளிலும் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென்